நல்லவனுக்கு கெட்டவனாயிருந்தால் அது மிருகம், நல்லவனுக்கு நல்லவனாயிருந்தால் அது மனிதன், கெட்டவனுக்கும் நல்லவனாயிருந்தால் அவர் தேவன். தேவன் ஒரு பாவி உட்கார்ந்துருக்கிறான், ஏசு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏசுனார் பிரசங்கத்திலேயே யார் யார் நீங்கள் என்னை ஏற்றுக்கிறீங்க, பாவி நீங்கள் உணர்றீங்கன்னு சொன்னப்போ ஒரு 50 பேர் வராயன், 100 பேர் வராயன், 1000 பேர் வராயன். ஆனால் பக்கத்தில் உட்காந்து இந்த ஒருத்தன் வலையை பின்னிக்கிறதே வரவே இல்லை. ஏசுனார் பிரசங்கத்தில் அவன் பாவின்னு உணரவே இல்லை. ஆனால் படகு நிறைய மீனை கொடுத்தாரு, ஐயா நான் பாவியான்ட்டேன், சில போடுங்க சார். அதான் சார் த பவர் ஆஃப் பிளெஸ்ஸிங் will make you realize who you are. ஆசீர்வாதம் உன்னை உனக்கு உணர்த்தி காட்டக்கூடியது. சும்மா நீ எதையோ ஒரு ஒன்றுக்கு ஒரு இத்து போன கொள்கையை வச்சுக்கிட்டு இதை பேசுங்க. நீ இதைத்தானே 40 வருஷம் பேசுன, அம்புட்டு வந்து அப்படியே தான் இருக்கு. ஆனால் என்றைக்கு தேவன் நல்லவர் என்பதை பேசுகிறாரோ, ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நல்லவரா நல்லவருக்கு நல்லவரா, நல்லவர் நல்லவரா. என்ன ரஜினி அந்த அவர், நான் கூட நல்லவனுக்கு நல்லவன், நீங்கள் எல்லாருமே நல்லவனுக்கு நல்லவன். ஆனால் அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, அவர் கெட்டவனுக்கு நல்லவன். கையத்தட்டு, நல்லவனுக்கு கெட்டவனாக இருந்தால் அது மிருகம், நல்லவனுக்கு நல்லவனாக இருந்தால் அது மனிதன், கெட்டவனுக்கும் நல்லவனாக இருந்தால் அவர் தேவன். தேவன் எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், தீயவர்களுக்கும் நல்லவராகவே இருக்கிறார், எனக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நான் இங்கே நிற்பது நான் நல்லவன் என்பதனால் அல்ல, தேவன் நல்லவர் என்பதனால். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நீங்கள் நல்லவர் என்பதனால் அல்ல, தேவன் நல்லவர் என்பதனால். உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது நீங்கள் நல்லவர் என்பதனால் அல்ல, தேவன் நல்லவர் என்பதனால். உங்கள் பிரயாணங்களை கர்த்தர் காத்துக் கொள்கிறார் என்றால் நீங்கள் நல்லவர் என்பதனால் அல்ல, தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆமென். உங்களுக்கு ஒரு சட்டை கிடைக்குது, உங்களுக்கு பேண்ட் கிடைக்குது, தேவன் நல்லவர். பிரமாணம் நீ நல்லவன், கிருப அவர் நல்லவர். எதில் அவர் மகிமைப்படுறாரு? கிருபையில். கையத்தட்டே அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் எல்லாம் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் போஷிக்கப்படுகிறேன், காரணம் நான் நல்லவன் நல்லவள் என்பதனால் அல்ல, தேவன் நல்லவர் என்பதனால். கரங்களை தட்டி, தேவன் நல்லவர், ஆகையால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதுதாங்க கிருபை. கிருபை என்றால் தேவனை அறிந்து கொள்வது. மோசே சொன்னான், நான் உம்மை அறிவதற்கு எனக்கு கிருபை தாரும். இந்த உலகம் அவரை தவறாக அறிந்திருக்கிறது, ஆனால் கிருபை உங்களை தேவனை சரியாய் அறிய வைக்கிறது. கிருபை என்றால் அறிந்து கொள்வது. கிருபை உங்களை தேவனை சரியாக அறிய வைக்கிறது. கிருபைக்குள்ள வண்டிங்க என்ன அர்த்தமா, கடவுளை சரியா பார்க்க ஆரம்பிப்பேன். இவ்வளவு உங்களை என்ன சொல்லி கொடுத்தாங்க, நல்லவனுக்கு நல்லவன் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது ரஜினி அந்த படம் டெர்மினாலஜி மாறணும். என் நண்புக்குரியவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க, டெர்மினாலஜிக்கு மீனிங் மாறுது. நல்லவனுக்கு நல்லவன் நல்ல தேவன், நீ சரியில்லை அதெல்லாம் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ கடவுளே கிடையாதியா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி, சன்மார்க்கன் மீதும் துன்மார்க்கன் மீதும் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். நல்லோருக்கும் தீயோருக்கும் உதவி செய்யுங்கள், நல்லவரும் தீவரையும் ஆசீர்வதியுங்கள். அதற்காகவே தேவன் நம்மை